Ezarren ruta nada va a dar Manakai Manadagai Avaludaya Ankal Devanukku Payandhavan Appa Esther-ku Solli Anuppinathu Esther Andha Nerathile Raniyaga Padavi Yettu She was next to the king Oru Maadhathukku அவருக்கு கிட்ட யாரும் நெருங்க முடியாது என்ற கட்டளை சட்டம் வந்தாச்சு ஆங்கமான சதி திட்டமா அதுக்கிடையில யூதர்களை கொண்டு போட வேணும் என்று அப்ப என்ன செய்வது நான் நேரடியாக இதுக்கு போகலாம் எத்தனை பேருக்கு இது தெரியாது யூதர்களை அழித்து போட கட்டளை பறந்தது ராஜா தன்னை தானே லாக்டவுன் யாரும் போய் சந்திக்க இயலாது ஆகமாண்டு வஞ்சிப்பும் விளையாட்டும் பதினொன்று யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் மனுஷனோ மனுஷியோ சரி அவர்கள் ஜீவிக்கும்படி அவர்களுக்கு ராஜா பொச்சங்கோலை நீட்டினாலொழிய மற்றபடி அவர்கள் சாக வேணும் எங்கொரு தவறாத சட்டம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது யாரால் ஆகமானால் அந்த துண்டுக்குள்ள யூதர்கள் அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இருந்தான் இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும் நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வர அழைப்பிக்கப்படவில்லை என்று சொன்னாள் எஸ்டர் so he had to be out of those 30 days கிட்ட போயிடாது அவன் தன் சங்கோலை நீட்டினாரொழிய அந்த ஆள் சாக வேணும் கொலை செய்யப்பட வேணும் என்ன கட்டளை சட்டம் பண்ணு பாரு இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கு தெரியும் நான் இந்த 30 நாட்களும் ராஜாவினிடத்தில் கிட்டே போக வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னால் யாரிடம் மருதகாய் அங்கிள் எச்சரின் வார்த்தைகளை மருதகாய் தெரிவித்தார்கள் மருதகாய் எச்சருக்கு திரும்ப சொன்னது நீ ராஜாவின் அரண்மனையிலே இருக்கிறதனால் மற்ற யூதர்கள் தப்பாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே மற்றவங்களை கொள்ற நேரம் நீ சம்பவாய் என்று நினைவு கொள்ளாது இந்த நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் வாய்ஸ் தட் வேர்ட் இந்த காலத்திலே நீ எந்த காலத்திலே பிறந்திருக்கிறாய் அரசாங்கங்கள் தடுமாறுகிறது
தெய்வம் என்று தெரியாமல் ஜனங்கள் கொந்தளிக்கிறார்கள். பார்வோனின் மந்திரகாரர்கள் கூட, என்னடா இந்த மனுஷனுக்கு, எகிப்து அழிஞ்சு போச்சு, இவன் எப்பாரு அவங்களை போகப்படாம வச்சிருக்கிறானே, இஸ்ரேல என்ன இவருக்கு புத்தி இல்லையா? மந்திரகாரர்கள் காதுள்ளவன் கேட்க கிளவன். நீ ராஜாவின் அரண்மனையிலே இருக்கிறது, நான் மற்ற யூதர்கள் தப்ப கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று மனது நினைவு கொள்ளாதே. இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதர்களுக்கு உதவியும் விடுதலையும் வேறொரு இடத்திலே இருந்து எழும்பும். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், யூதர்கள் அவருடைய ஜனங்கள், ஒரு இடத்தில் இருந்த எழுப்பம், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிந்து போவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி, சில்ட்ரன், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், I want to take notice. I don't know whether it has already touched your heart. உன்னேர்ந்த நீ இப்படிப்பட்ட காலத்திலே உதவியாய் இருக்கும்படிக்கே உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும், இப்படிப்பட்ட காலத்திலே உதவியாய் இருக்கும்படிக்கே டாடி உன்னை உலகத்திலே இருந்து எடுத்துக்கு, யேசுவாவின் கரத்திலே கொடுத்து, மத்தேயு 11:27, அவரு உனக்கு வெளிப்படுத்தி, மத்தேயு 16:16, அவர் மந்தையிலே உன்னை சேர்த்து, யோகனான் 10:27, ராஜ்யத்தை உனக்கு தெரியப்படுத்தி உன்னை இருளிலே இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உன்னை ராஜாவும் ஆசாரியனுமாக்கினது. சும்மாவா? இப்படிப்பட்ட காலத்திலே நீ உதவியாய் இருக்கும்படிக்கு, அதாவது யூதர்களுக்கு உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. அடுத்த சொல், யாருக்கு தெரியும், தற்செயலாக நடந்ததா எஸ்டர்? தச்சியலாக நீ பார்த்தே கேட்டாயஸ்ட, தச்சியலாக நான் உனக்கு சின்ன வயதில் இருந்து கற்றுக் கொடுத்தேன், யாரிடத்தில் இருந்து நீ பார்த்தே கேட்டாய்? கேட்காதவர்கள் உலக அளவில் இருக்கிறார்கள், அழைக்கப்படாதவர்கள், அழைப்பு என்னதென்று தெரியாதவர்கள், சும்மா வெறும் மண்டபங்களிலே சோச்சண்டிலே குந்தி இருக்கிறார்கள், மரத்திலே குதிவி இருக்கிற மாதிரி. இந்த கொரோனா படுமோசமாய் போய்கொண்டிருக்கும் நேரத்திலே, ஐயோ பிறக்காமல் எப்பொழுதாவது அங்கே வேறு ஒரு நேரத்தில் பிறந்திருக்கலாமே என்று யோசித்தாயா? யார் உன் பிறப்பின் காலகட்டத்தையும் வருஷத்தையும் மாதத்தையும் நாளையும் நேரத்தையும் தேசத்தையும் பட்டணத்தையும் தெரிவு செய்தது? யாகூபா,
நான் ஒரே தேவன். இவைகள் தான் உன் விசுவாசத்தை தூக்கி விடுறது. You're not here by accident. என்ன நினைக்கிறாய்? குடும்பத்தில் சிலர் இழந்து போயிருக்கலாம், மனைவியோ புருஷன் இல்லாமல் இருக்கலாம். உன்னை மறந்தாரா? உன்னை அரவணைக்கவில்லையா? உனக்கு அவர் சாப்பாடை கொடுக்கவில்லையா? ராஜ்யத்தின் சாப்பாடை உனக்கு தாய்மார் தகப்பன்மார் சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை கொடுக்கவில்லையா? உனக்கு ஒரு வீட்டை அமைக்கவில்லையா? இந்த நாட்களிலே நீ கேட்க வேண்டியதை உன் நீ கேட்க பிடிக்க செய்யவில்லையா? அந்த நெருக்கம் வந்ததும் கேட்க வேண்டிய வார்த்தையை மருதுகாய் மூலம் கேட்டால், கமான் எஸ்டர், இப்படிப்பட்ட காலத்திலே நீ உதவியாய் இருக்கும்படிக்கு உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. அந்த பதவி உனக்கு தெரியும், அதிகாரமும் உனக்கு தெரிந்த வழிகளும் பேய்களின் கட்டுகளை உடைக்க தேவனுடைய வெளிச்சத்திலே நடக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தையும் அவர் கொடுத்து அரசாங்கங்கள் தட்டுமாறும் நேரத்திலே நீ வெளிப்பாயிருக்கும்படிக்கும் அவர் அழைத்த வேலையை செய்யும்படிக்கும் உன்னை உணர்த்தவில்லையா? ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படும்படிக்கு எச்சரிக்கவில்லையா? டாடி மகனை வெளிப்படுத்துகிறார். மகன் தனக்கு சித்தமானவர்களுக்கு டாடியை வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது இருக்கும் உனக்கு சொல்லி முடியாத கழிவுறுதல் சந்தோஷம் முன்பு காலத்தில் இருக்கவில்லையே. எவ்வளவு ஆசையாக இப்பறி நீ கேட்டீர்கள். அது மட்டுமில்லை, நீர் பார்த்தீர். என்ன சொல்வேன்? தச்சீராக இவைகள் நடக்கிறது என்று எண்ணி இருக்கிறதை விடு. எந்த நேரத்திலே எந்த வார்த்தை எந்த சாப்பாடு உனக்கும் எனக்கும் தேவை என்று அறிந்து அதை ஆயத்தமாய் வைத்திருக்கிறாய். நீ இலங்கையில இருக்கலாம், எங்கேயும் இருக்கலாம். உனக்கு இருக்கும் இந்த நம்பிக்கை யாரிடம் இருந்து வந்தது? உன்னை ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் ஆக்கினது தற்செயலாக லேசப்பட்டு நடந்த காரியமா? அதிக பேர் இதை யோசிக்கிறதில்லை. யோசிக்காமல் இருந்த நேரத்திலே ஒருவேளை தடி மிகவும் இறக்கமுள்ளவர் மருதகாய் மூலமாக எஸ்டருக்கு நெருக்கத்தின் மத்தியிலே வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி
உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மர்தகாய்க்கு மறுபடியும் சொன்னதாவது, மர்தகாய் சொல்ல வார்த்தையை அங்கே கொண்டு போனார்கள் அரண்மனைக்கு. எஸ்தர் சொல்ல அந்த வார்த்தையை மர்தகாய்க்கு அவன் அரண்மனையில் வாசல்ல வெளியாலே நிற்கிறான். எஸ்தரின் அங்கிள் தாய் தகப்பன் இருக்கிறதாகவே ஏதோ வாக்கியம் கூறவில்லை. நடிகர் வேலையை பாருங்க, நாலு பதினாறு, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதர் எல்லாரையும் கூடி வர செய்து மூன்று நாள் இரவும் பகலும் சாப்பிடாமலும் குடியாமலும் இருந்து 3 days அல்லும் பகலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். உபவாசம் தேவனுடைய கையை மடக்கிறதல்ல, உபவாசம் எங்களை நாங்களே தாழ்த்தி கொள்வது, அவ்வளவே தான். இவ்விதமாக வருது, சட்டத்தை மீறி. என்ன சட்டம்? 30 நாட்களுக்குள்ளே யாரும் ராஜா வண்டை போக முடியாது, கிட்ட நெருங்க முடியாது. எஸ்தர் மனைவி ராணி அவ கூட போயலாம், போனால் மரணம். இவ்விதமாக கட்டளையை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன். கிட்ட போய் எட்டி பார்க்கிறாள், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்ன. Have you ever thought அவள் இருந்த பதவி, அவளுடைய அழகு ராணியாக தெரிவு செய்யப்பட்டது, சுமார் லேசப்பட்டதாக கிடைத்தது அவளுக்கு அந்த பதவி. யூத பெண்ணாயிருக்கிற அவள் ராஜ பதவியிலே அவள் சொன்னால், நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க, நான் போகிறேன் உள்ள. மத்தேயு 16:24, லூக்கா 9:23, மார்க்கு 8:34-35. சேம், அதுக்கு தான் இயேசு அங்கே அழைக்கிறார், we have to be ready. பிறந்த நோக்கம் நிறைவேறும் படிக்கு சித்திரவதை செய்யப்படும் மரம், torturing stake. The Jews, they call it, they don't say cross. அது கிறிஸ்டியானிட்டி, கிராஸ், டார்ச்சரிங் ஸ்டேக், சித்திரவதை
செய்யப்படும் மரத்தை நீ எடுத்துக்கொண்டு நாள் தோறும், அதாவது என்ன சொல்லுகிறார், இந்த வாழ்க்கையின் உன் சித்தங்கள், உன் விருப்பங்கள், உன் சிந்தனைகள், அவைகளை எல்லாத்துக்கும் செத்து மறித்து என் சித்தத்தை ஏற்றுக்கொள், என்னுடைய வழி நடத்துதலை ஏற்றுக்கொள், என் வாழ்க்கையை ஏற்றுக்கொள், நானே வாழ்க்கை. அவருக்கு பின்னால போடுறது denying our will, accepting the will of the Father. கருக்கூட்டினவருக்கு தெரியும், எருமியா கற்பத்திலே இருக்கும் நேரத்திலே அவருக்கு தெரியும், அவனை இதுக்கு தெரியாக ஆக்க போகிறாரு. அவன் சொன்னான், அதை சொல்ற நேரம், நான் ஒரு வாலிபன், எனக்கு பேசவே தெரியாது. மோசே அப்படி சொன்னான், நான் கொன்னமாயன், நீ என்ன சாக்குமுக்கு சொல்லுகிறாய், வெக்கம் என்று சொல்ல போறாயா, அது பெருமை. வெக்கம் வழியான சொல், உள்ளான சொல் பெருமை. So she said, I'm going. I die. இப்ப வெளிப்படுத்தின புத்தகம் 12 இடங்கள், சொன்னது, ஒருவன் எனக்கு பின்னால் வர விரும்பினால் அவன் தன்னை தானே வருத்து சித்தருவதை செய்யப்படும் மரத்தை எடுத்துக்கொண்டு, லூக்கா சொன்னான், நாள் தோறும் என்னை பின்பற்றட்டும். இந்த வாழ்க்கையை விரும்புகிறவன் அதை இழந்து போவான். சொன்னால் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது, சட்டத்து மாறி நான் உள்ளே போவேன். தேவன் பாதுகாத்தால் சரி, மற்றபடி நேரிடுவது மரணம்தான். அப்படி என்று சொல்லி அங்க தொங்கல்ல சிங்காசன இருக்கும் ராஜாவை எட்டி பார்க்கிறாள். வெளிப்படை 12:11 பாருங்கள், மரணம் நேரிடுகிறவமாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி, எதற்கு, மரணத்துக்கு தங்கள் வாழ்க்கையையும் பாராது, இந்த வாழ்க்கையை ஆட்டுக்குட்டி யேசுவது மெஷாயா அவருடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வார்த்தை அவர்கள் பிடித்து கொண்ட உண்மை, தேவனுடைய நற்செய்தி, தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய வழிகள், ஒழுங்குகள், அதை பிடித்து கொண்டு அதன் மூலம் அவனை, பிசாசை ஜெயித்தார்கள். எஸ்ஆர் ஜெயம் கொண்டால் இதை பின்பற்றியபடியா உண்மையை போய் சொன்னாள். ஆகமான் இப்படி பிளான் பண்ணி போட்டார் அவர்களை எல்லாரையும் கொலை செய்ய. ராஜாவுக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது, இப்படி சதிமோசம் நடந்தது ஆகமானால் என்று. தான் வெட்டின குழியிலே
யாருக்காக தூக்குமடை போட்டு வைத்திருந்தானோ மருதகாக்கி ஆகமான் அவனே அதிலே போடப்பண்ணினார் தேவன். எஸ்தர் தன் வாழ்க்கையை இழக்க சித்தமாயிருந்தாள். அதை கொடுத்த நேரம் அவளை ஆசீர்வாதமாக்கி மெய்யான வாழ்க்கையை அவள் பெற்றுக்கொண்டாள். யேசுவை சொன்னது, She saved all those people. நச்சீதி அறிவிக்க நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். பைகளை துரத்த அழைக்கப்பட்டிருக்கிறாய். போதையர்களால் விசுவாசிகளால் நடக்கும் தொடரும் அடையாளங்கள். செம்மாக்கடா போதையர் போதையர் பாச்சர் பாச்சர் டலிய மானும் உனக்குள்ள இருந்தால் அந்த வேலையை செய்வார்கள். கீழ்ப்படிந்தவர்களாய் இந்த வாழ்க்கையை இழக்க சித்தமாயிராது. யேசுவா சொன்ன நானே வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பிடிக்க முடியாது. மனைவி எஸ்தரை போல ஒப்பு கொடுத்து தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை பெற்றுக்கொண்டால் ராஜா செங்கோலை நீட்டினார். அங்கால வாசிப்பார். அதே நேரத்தில் புருஷன் தண்ட பாட்டில் தெரிஞ்சு தண்ட யோசனைகள்ல தெரிஞ்சு போகாதிடமெல்லாம் போய் இந்த வாழ்க்கையை இழந்து போவான். இந்த வாழ்க்கையை மட்டுமல்ல ராஜ்ய வாழ்க்கையை இழப்பான். இதைத்தான் யேசுவா சொன்னார். மோசஸ் தன்னுடைய வாழ்க்கையை இழக்க சித்தமாயிருந்தான். என்னால் என்ன செய்ய முடியும்? 80 வயது. நீ போ மோசஸ், நான் உன்னோடி வருகிறேன். ஜனங்களை விடுவிக்க எஸ்தர் இங்கே ஜனங்களை விடுவிக்க அந்த காலகட்டத்திலே பிறக்கும்படிக்கு தேவன் டைம் பண்ணினார். எந்த நேரத்திலே கொண்டு வர வேணும் என்று மோசே ஊழியத்தை தொடங்கும் நேரம் பார்வோனும் சரியான நேரத்திலே கொண்டு வரப்பட்டு ஒரு வெங்காயமாயிராமல் ஒரு மரக்கறியாக கடினமான ஒரு மனுஷனாக அவனை எழுப்பினார். ஏன்? அவருடைய அற்புதங்களை நடப்பிக்க. யார் கருத்தை பார்க்கிறாய்? எங்கே இருந்தாய்? எங்கே கொண்டு வரப்பட்டாய்? என்ன உனக்கு கற்பிக்கப்பட்டது? என்னத்தை கேட்கப்படுகிறார் யெகோவா? இதையெல்லாம் அநேகமான ஆக்களுக்கு இருதயத்திலே படுறதில்லை. But they don't think. இதுவரையிலும் காத்தவர் அவருடைய திட்டம் நிறைவேற காத்து வச்சு கொண்டு இருக்கிறார். தேவ திட்டம் நிறைவேறும் வரைக்கும் எவருமே யேசுவாவில் கைவிடவில்லை.
இது வாக்கியம் சொல்லுகிறது, அவரது நேரம் இன்னும் வரவில்லை. விடுதலைக்கு ஏதுவாக ராஜ்யத்துக்கு விசுவாசத்தை கொண்டு அதை உயர்ந்த தேவன் யெகோவா அவரின் வல்லமையினாலே நீ காக்கப்பட்டிருப்பது இந்த நாட்கள் உன் வாழ்நாட்களை வீணாக்கவா? Come on, தூங்குற நீ விழித்தழு. நான் சொன்னவைகள் அநேகம் பேர் ரீமைண்ட் பண்ணி தங்கள் வாழ்க்கையை யோசிப்பதில்லை. உன் தாப்பன் என்ன செய்தார், எந்த முண்டத்தை வணங்கினார், எந்த குடும்பத்திலே பிறந்தாய், எப்படி தேவன் சரியான டைமிலே பிரித்தெடுத்தார், தற்செயலாக தெரியாது. தன் வாழ்க்கையும் பாராது பாத்தீங்களா? இந்த உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. எஸ்தர் ஒப்பு கொடுத்தாள், தன்னுடைய வாழ்க்கை சொல்லி போட்டு உள்ளே போய் அந்த ராஜா தனது கோலை நீட்டுகிறான். தச்சையிலாக இது மட்டுமல்ல, யான் யார் எங்களுக்கு உதவி செய்யும் படிக்கு தூண்டுவிடும் படிக்கு எங்கள் திட்டங்கள் அவரது திட்டங்கள் நிறைவேற அவங்களையும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். உனக்கு அந்த காரியத்தை எடுத்து கொடுக்க அவரை அந்த நேரத்திலே புறக்க பண்ணி அவர் இன்னொருவரை அறிந்தவராக அவரிடத்திலே போய் உனக்கு அந்த உதவி தேவை மற்ற இடங்களில் கிடைக்காது என்பதை அறிந்து அந்த மனுஷனை அந்த மனுஷனை தகுந்த நேரத்தில் எழுப்பி உனது இப்பொழுது இருக்கிற தேவையை சந்திக்கும்படிக்கு அதை சந்திக்கும் வரை அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். ஒரு கொரியர் 15:8 எத்தனையோ பேருக்கு யேசுவை காண்பித்தார் என்று சொல்லிக் கொண்டு வருது. 15:7 பின்பு யாக்கோபுக்கு மதம் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் யேசுவை தன்மை காண்பித்தார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவியை போன்ற எனக்கும் தரிசனமான அகால பிறவி சரியான டைமில் தான் அகால பிறவி போன்ற பிறவிய
ஆகிய என்னை என்று சொல்லவில்லை. போல இருக்கிற எனக்கு அவரை சரியான டைமில் தான் கொண்டு வந்தது. ஒன்று குறைஞ்சியர் 15:8 இறுதியாக குறை மாதத்தில் பிறந்த பிள்ளை போன்ற இலகு தமிழ் குறை மாதத்திலே சில பிள்ளைகள் 5 மாதம் 6 மாதம் 7 மாதம் பிறந்திருங்கள். அதை வச்சு கவனமாக இனி பார்க்க வேணும். குறை மாதத்தில் பிறந்த பிள்ளையை போல எனக்கும் கூட தம்மை வெளிப்படுத்தினார். பவுல பொறுத்த வரையில் குறை மாதத்தில் பிறந்த பிள்ளையை போல, ஆனால் தேவன் சரியான நேரத்தில் அவனை பிறக்க பண்ணினான். பிளவுடுவாரா? வருஷம் மாதம் கிழமை நாள் மனத்தியாலும் பவுல் பிறக்க வேண்டி இருந்த நேரம் யாரை சேவிக்கிறாய்? இன்னும் டடியே தெரியவில்லையா? எருமியா கருக்கூட்டினது சரியான நேரம். அப்படியான ஒரு ஜனம் வருது, இவனை பிடிச்சு அனுப்ப போறேன். அவன் ஒரு ஆசாரியனின் மகன். அவன் எப்பயோ பிளான் பண்ணிட்டார். எருமியா இன்னமும் கருக்கூட்டவில்லை. கோரஸ் அந்த மாதிரி கோரஸ் கற்பத்திலேயும் அவர் சொல்லி உண்டாயினது 250 வருஷங்களுக்கு பிறகு. நீ என்னை அறியாதிருந்து நான் உனக்கு பேர் வைத்தேன் கோரஸ் சைரஸ். ஏன் இதை சொல்லுகிறேன்? உன் வாழ்க்கை தச்சியலா? இன்னமும் உனக்கு தெரியவில்லையா? கிருதா மாதிரி நடந்து தெரிகிறாயா? கிருதா என்ன? இன்னைக்கு என்ன செய்தி? இன்னைக்கு என்னமோ எஸ்தர். இது முடிஞ்சோண்டு நடந்து படுக்கைக்கு போக மட்டும் கிருதா. இப்படிப்பட்ட காலத்திலே நீ உதவியாய் இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ பதவி மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? மருதுகாய் சொல்ல இல்லை, யகுவா என்னோட பேசினார். இப்படிப்பட்ட நேரத்திலே நீ உனக்கு அரண்மனையில் இருக்கிறியே. ஆனால் அந்த யூதர்களை விடுவிக்க தன் வாழ்க்கையை பலிபீடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டியது. மத்தேயு 16:24, லூக்கா 9:23, மார்க் 8:34. Think about your life. Don't waste. One day, don't waste. இவைகளை குறித்து பேசிக்கொள். தேவனுடைய காரியங்களை ஒருத்தரோடு பேசிக்கொள். என் வாழ்க்கையின் சித்தப்படி செய்ய நான் வராமல் என்னை அனுப்பினவனின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து செய்து அவர் கொடுத்த வேலையை முடிக்கவே எனக்கு சாப்பாடு.
யோவான் 4:34. ஒருவன் எனக்கு பின்னால் வர விரும்பினால் தன்னைத்தானே பொறுத்து சித்திரவதை செய்யப்படும் மரத்தை எடுத்துக்கொள். எனக்கு பின்னாலே வர கடவுள். I remember one servant of God said, I'll say it in English first. One life to live. It'll soon pass away. It'll soon be passed. What you do for the Messiah will only last. ஒரே ஒரு வாழ்க்கை, சீக்கிரம் கடந்து போகும். மெஷ்ஷாயாக்குக செய்யும் நீ செயல்கள் கடைசி மட்டும் நிலைத்திருக்கும். Receive the blessings. Eureka, Yehova, Vashmereka. Yair, Yehova, Panavir, Yekav, Yoneka. Isa, Yehova, Panavir, Yekav, Vaisamika, Shalom. யோவா உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களை காப்பாறுங்கள். யோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கருமையாக இருப்பார்கள். யோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்கள். யோவா அவரின் பெயரில் வேகல் உங்கள் மேல் வந்து நிறைவேறுவதா. God bless you. My friend.